சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டதை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். தற்போதைய அண்மை செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். மகேஸ்வரி, விவரங்கள். யோகேஸ்வரன், கடந்த 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியினுடைய காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் கனிம வளத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்த அமைச்சர் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக 1,75,00,000 ரூபாய் அளவிற்கு சொத்துக்கள் சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையானது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி இருவரையுமே விடுதலை செய்து கடந்த 2016 ஏப்ரல் மாதம் தீர்ப்பு ஒன்றை வழங்குகிறார்கள். இந்த தீர்ப்பை எதிர்த்துதான் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கடந்த 2017 தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குகளானது நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னிலையில் விசாரணையும் நடைபெற்றது. லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது இந்த வழக்கில் வருமான வரி கணக்குகள், சொத்து விவரங்கள் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் உட்பட 39 சாட்சிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட அந்த புலன் விசாரணையினுடைய ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பு வழக்கறிஞர் பாபு முத்துந்தீரன் அவர்கள் குறிப்பிட்டார். மேலும் பொன்முடி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது அமைச்சர் பொன்முடியினுடைய மனைவியினுடைய வருமானத்தை பொன்முடியினுடைய வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொன்முடியினுடைய மனைவிக்கு சொந்தமான 110 ஏக்கர் நிலம் விவசாய நிலம் மூலமாகவும் இந்த தனியாக வர்த்தகம் செய்ததாகவும் இவற்றை புலன் விசாரணை அதிகாரிகள் கணக்கில் கொள்ளவில்லை என்றும் பொன்முடி சார்பில் வாதங்கள் அன்று முன்வைக்கப்படுகிறது. மேலும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொன்முடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக கூறப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரங்கள் இல்லை எனவும் அவர் வாதிட்டார். மேலும் வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்து கடந்த நவம்பர் 27 வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்ய தீர்ப்பு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த தீர்ப்பினுடைய வழக்கினுடைய தீர்ப்பும் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இன்று வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஜி ஜெயச்சந்திரன் அவர்கள் 64.90% வருமானத்திற்கு அதிகமாக பொன்முடி சொத்து சேர்த்துள்ளது நிரூபணமாக்கியுள்ளதாக தற்போது நீதியரசருடைய தீர்ப்பில் உத்தரவிட்டுள்ளார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.